சாதித்தவர். அதன் முன்னும் பின்னும் ஊர்வலமாக வந்த மாணவ மாணவிகள் போட்ட ஆட்டத்தை பார்க்கும் யாராக இருந்தாலும் தங்களை அறியாமல் ஆடித்தால் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. காரணம், மாணவ மாணவிகள் போட்ட ஆட்டம் அப்படி. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக வந்த மாணவ மாணவிகள் 1 நிமிடம் கூட ஆட்டத்தை நிறுத்தவில்லை. இதே போல் இருசக்கர வாகனங்களில் சில மாணவர்கள் ஊர்வலமாக செல்ல, சில மாணவர்கள் கார் டோரில் அமர்ந்து கொண்டு செல்ஃபி எடுத்தபடி ஊர்வலமாக சென்றனர். இறுதியாக இந்த ஊர்வலம் கல்லூரியில் நிறைவடைந்தது. இதை அடுத்து கேரள பாரம்பரிய உடை அணிந்திருந்த மாணவிகள் அத்திப்பூ கோலமிட்டும் திருவாதிரை நடனம் மற்றும் களியாட்டம் மூலம் மகாபலி அரசரை வரவேற்றனர்.